ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் இது தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 வீக்ஸாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணவங்க லாஸ்ட் 3 வீக்ஸில் ஜென்ரேட் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டில இருந்தே ஏர்ன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்லைன் ஜாபை ஒரு நல்ல கெரியரா மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 பெஸ்ட் டைப்பிங் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 3 வெப்சைட் பற்றி சொல்ல போகிறேன். இந்த 3 வெப்சைட்டுமே உங்களுக்கு வந்து டைப்பிங் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இதில் எப்படி ஒர்க் பண்ணும், என்ன வெப்சைட்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா analogsf.com. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகசின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து எழுதி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். பேசிக்காக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரியான ஸ்டோரிஸு, அப்புறம் வந்து சயின்ஸ் ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ், நியூஸ், ரிவ்யூஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மேகசின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ இந்த மேகசினுக்கு நம்ம வந்து ஆர்டிகல் சென்ட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஆர்டிகல் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சேட் ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மேகசினுக்கு ஆர்டிக்கல் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே வந்து எல்லாமே வந்து எழுதணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ இவங்க கேட்குற அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் சேட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து நீங்கள் பிளாகரிசம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே சென்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு 2-3 ஆர்டிகல்ஸை வந்து கம்பைன் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக செலக்ட் ஆகும். ஸோ நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அந்த எஃபர்ட் போகிற அளவுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட ரைட்டர் கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த யூஆர்எல்க்கு போய்க்கோங்க, analogsf.com/contactus ரைட்டர்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த யூஆர்எல்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த ஆர்டிகல்ஸை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 to 10 cents பெர் வேர்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஷார்ட் ஃபிக்ஷனாக இருக்குது அப்படின்னா 20,000 words கிட்ட அப்ராக்சிமேட்லி இருக்கும். அதில் வந்து ஒரு வேர்டுக்கு வந்து 8 to 10 cents வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்ட் ஆர்டிகல்ஸாக இருந்ததுன்னா 6 cents, பொயட்ரியாக இருந்ததுன்னா ஒரு லைனுக்கு வந்து $1 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டோரி கண்டென்ட்டு எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம், ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ் கொடுக்கலாம், எலக்ட்ரானிக் சப்மிஷன் அண்ட் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அதில் தான் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாகவே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாமே ரீட் பண்ணிவிட்டு இந்த இமெயில் அட்ரஸ்க்கு analog.magazinesubmissions.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது வந்து 1 of the job. இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட்டிங்கில் லிட்ரபிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணுறது, அதாவது ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு அதை வந்து செக் பண்ணுறது. ஃபோனிக்ஸு, அவங்களுடைய ஓரல் ரீடிங் ஃப்ளூவன்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரீடிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் மாதிரி கொடுக்குறது. ஸோ இந்த வெப்சைட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டராக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது, இவங்க வந்து ஸ்கோரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆடியோ கொடுப்பாங்க, அந்த ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் மாதிரி தான். பட் அந்த நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்டூடெண்ட் எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அவங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, literably.com/scorer signup சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுக்கணும். இது வந்து ஸ்பானிஷ்னு இருக்குது, இதில் நீங்கள் இங்கிலீஷ்னு இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெயில் ஐடியில் போய் நீங்கள் கொடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour வந்து $10 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். 30 minutes தான் வந்து ஆகும் உங்களுக்கு டோட்டலாக வந்து ரெக்கார்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குயிக் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து டோட்டலி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட் தான்.
இதில் என்னெல்லாம் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா டு டூ லிஸ்ட், லீகல் நோட்ஸ், ஃபீல்ட் நோட்ஸ், ஜென்ரல் ரிப்போர்ட்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், வெட்டினரி ரிப்போர்ட்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் மெமோஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் வாய்ஸ் மெயில் மெசேஜஸ், அப்புறம் ஃபில் அவுட் ஃபார்ம்ஸு, ஆத்தர் ரிட்டன் நாவல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அந்த ஆடியோவை கேட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும். இதில் நம்ம ஜாயின் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த யூஆர்எல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அவங்க கேட்குற விஷயம் என்னென்னா அக்யூரேட் ஸ்பெல்லிங் அண்ட் பங்க்சுவேஷன் இருக்கணும், இண்டிவிஜுவல்ஸ் வந்து நம்ம சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் போதும். ஸோ டைப்பிஸ் தட் கேன் லிசன் டு வாய்ஸ் ஃபைல்ஸ் அண்ட் அக்யூரேட்லி டைப் வாட் தே ஹியர், நீங்கள் கேட்குற விஷயத்த கரெக்டாக வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா போதும். அதே மாதிரி ஓன் எக்யூப்மெண்ட் சப்ளைஸ் வேணும், ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் வேணும், லேப்டாப் வேணும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், அவங்கள எப்படி தெரியும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து இந்த வேர்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர், எக்ஸெல், எக்ஸ்பிரஸ் ஸ்கிரைப் ப்ரோ, இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது, எஸ்ஆர் நோ அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, வச்சுட்டு எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறமா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் வந்து கொடுப்பாங்க, அதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நிறையாவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு வெப்சைட் தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.